வணக்கம். மனதில் உறுதி வேண்டும். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு கொள்ள கொள்ளையாக வச்சுருக்கோம். குழந்தைகள்கிட்டேருந்து படிக்க வேண்டிய பாடங்களும் அதே அளவு கொள்ள கொள்ளையாக இருக்குது. பார்க்க வேண்டிய பார்வையில் தான் கொஞ்சம் மாற்றம் வரணும். எனக்கெல்லாம் தெரியும், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இது அழகாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. என் குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியாட்டாலும் எனக்கு தெரிந்து நான் மறந்த பல விஷயங்களை இன்னும் குழந்தைத்தனத்தோடு அவங்க தக்க வைத்து கொண்டிருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நான் படிக்கணும் அப்படிங்கிற பாடங்களும் நிறையவே இருக்குது. மனிதநேயத்தோடு நம்ம வளர்ந்து வர்றதுக்கு இது ரொம்ப தேவையாக இருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த எம்பத்திங்கிற வார்த்தையும் சிம்பத்திங்கிற வார்த்தையும் ஒரே பொருளில் தான் பலரும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவை இரண்டும் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் அல்ல. சிம்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவர்களை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுதாபம், ஒரு இரக்கம். எம்பத்தின்னு சொல்லக்கூடியது சகதாபம். அந்த சூழ்நிலையில் நான் இருப்பேனே ஆனால் நான் எப்படி உணர்ந்திருப்பேன், அவரோடு சேர்ந்து உணர்வது, அவரை பற்றி அவருக்காக அனுதாபம் காட்டுவதல்ல, அவரோடு கூட அந்த சூழலை புரிந்து கொள்வது எம்பத்தி அப்படின்னு. குழந்தைகளுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கும் அப்படி தான் இருந்தது. காலம் போக போக வயது கூட கூட அனுதாபம் ரொம்பவும் சுலபமாக நமக்கானதுனால அனுதாபப்பட ஆரம்பித்தோமே தவிர சகதாபம் நம்மளை பொறுப்புணர்வு தருங்கிறதுனாலே சகதாபத்துக்கிட்ட போகவே இல்லை. நம்ம எம்பத்தைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோம். சிம்பத்தைஸ் பண்ணுறது இன்னும் சுலபமாக இருக்குது நமக்கு. ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் குறைவாக மதிப்பெண் வாங்கக்கூடிய, ஆசிரியர்களை எதிர்பார்க்கும் தரத்திற்கு வர முடியாத குழந்தைகள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கும்பல் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் வகுப்புகள் எடுக்கணும். அதற்குன்னு பொறுமையும் புரிதலும் உள்ள ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஸோ புதிதாக அன்றைக்கு அந்த ஆசிரியருக்கு ஒரு ஒரு குழுவை பயிற்றுவித்து அவர்களை மற்றவர்கள் தரத்துக்கு கொண்டு வந்து மற்றவர்கள் வேகத்திற்கு இவ்வளவும் பயணிக்க முடியும், ஓட முடியும், படிக்க முடியும், தேர்வுகளில் வெற்றி பெற முடியுங்கிற சூழலுக்கு அவங்களை கொண்டு வந்த பின்பு அந்த குழு போனதுக்கு அப்புறம் இப்பொழுது புதிதாக இன்றைக்கு வகுப்புக்கு ஒரு புதிய ஒரு குழு வந்திருக்கு. என்ன, தி லோ பர்ஃபார்மர்ஸ் ஆஃப் ஆல் தி கிளாஸஸ், அதே மாதிரி தரத்தில் உள்ள அந்த வகுப்பில் உள்ள ஒரு நான்காவது ஐந்தாவது வகுப்பு அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் அளவு போட்டி போட முடியாமல் கொஞ்சம் பின்தங்கக்கூடிய குழந்தைகளாக, பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கொஞ்சம் கவலை தரக்கூடிய குழந்தைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 15-20 பேர் அந்த வகுப்பில் இருக்காங்க. ஆசிரியர் அப்போ பாடம் எடுக்க போகிறேன். ஆசிரியர் அவங்க எல்லாருக்கூடையும் பரிச்சயமாகி பேசி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அதில் ஒரு மாணவன் தனிப்பட்ட முறையில் அந்த ஆசிரியன் கவனத்துக்கு வர்றார். அவர் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து பயிற்சி கொடுப்பதற்கு முன்னாலேயே அவன் எல்லாம் போட்டு முடித்து விடுகிறான், கணக்காக முடித்து விடுகிறான். சரி, மொழி பாடங்களாக மற்றவர்களை விட அவனுக்கு இன்னும் அதிகமான புலமை இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு பழக்கமான முதிர்ச்சி உள்ள புரிதலுள்ள பொறுப்புள்ள ஒரு ஆசிரியருக்கு வினாடிகள் வேணும் இப்படி ஒரு மாணவனை கண்டடையிறதுக்கு. புரியுது, கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு தன்னுடைய உதவி தேவையே இல்லை அப்படின்னு அந்த ஆசிரியருக்கு நன்றாகவே தெரியும். இந்த உதவி தேவை இல்லாத போதும் இந்த குழந்தை என் வகுப்பில் வந்து உட்காந்துருக்கான். ஆச்சரியமாக இருக்குது. அவர் கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நிமிடத்தில் செஞ்சிடறான், போய் மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் உதவறான், திரும்பி வரான். பார்க்குறாரு, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அந்த குழந்தைகளுக்காக வைக்கக்கூடிய தேர்வுகள்லாம் வைக்கிறாங்க. எல்லா தேர்வுகளிலும் மற்றவர்களுக்கு 30 நிமிடம் அப்படின்னா இவனுக்கு 10 நிமிடம் போதும். மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும்னா இவனுக்கு ஒரு 10 நிமிடத்துக்குள் இவனுக்கு விஷயங்கள் புரிந்துவிடும். கேள்விகளுக்கு வேணால பதில் சொல்ல முடியும், பதில்களுக்கு கேள்விகளை உருவாக்கி கொடுக்க முடியும். எல்லாவற்றிலும் தலை சிறந்த மாணவர். ஆசிரியருக்கு ஒரு சின்ன சந்தேகம், கண்டிப்பாக இந்த குழந்தை இந்த வகுப்பிற்கு தவறாக வந்திருக்கலாம், ஆனால் தவறாமலும் வராங்க. என்ன பண்ணலாம்? இப்போ யோசிச்சு பார்க்குற பல நேரங்கள் அந்த குழந்தையை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் ஏதோ ஒரு தயக்கம் விட்டுடுறாரு. கணிசமாக 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போது ஆசிரியருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வகுப்பில் சாதாரண மாணவர்களையே முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை கூட்டிக் கொண்டு வந்து கொஞ்சம் லோ பர்ஃபார்மர்ஸாக மற்றவர்களை விட இன்னும் குறைவாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகள் நடுவில் உட்கார வைப்பதுன்னு ஒரு தண்டனை மாதிரி இருக்கு. ஆனால் அவன் முகத்தில் எந்த கவலையும் இல்லை, பெரும் மகிழ்ச்சி தான், கொண்டாட்டம் தான், சந்தோஷம்தான். ஆனால் மற்றவர்களை விட தன் திறமையாக இருக்கிறோங்கிற பெருமை கூட அந்த முகத்தில் இல்லை. எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பழகிறான். தான் வேலையை முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் உட்காந்து வேலையெல்லாம் செய்கிறோம். ஒரு நாள் ஆசிரியர், இனிமேல் இவனை இங்கே வைத்து கொண்டிருக்க வேண்டிய தேவையே இல்லை, நான் இவனுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது ஆசிரியர் மாலை அந்த குழந்தையை மட்டும் தனியாக கூப்பிட்றாரு. மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ வேலை கொடுத்துருக்காரு. ஓரமாக கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு, எதற்காக நீ இந்த வகுப்புக்கு வர, எதற்காக தனிப்பட்ட செலவு உங்கள் தாயும் தகப்பனும் பண்ணணும், உன்னுடைய நேரம் விரயமாகிறது, பணம் விரயமாகிறது, காலம் விரயமாகிறது, உனக்கு மற்றவர்களோடு போட்டி போட்டு நீ மேலே போக வேண்டிய வேலை எத்தனையோ இருக்கும்போது உன்னை விட இன்னும் குறைவாக ஓடக்கூடிய அந்த ஓட்டக்காரர்களோடு நீ எதற்காக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறாய், நீ ஒரு போட்டியாளனாச்சு, எதுக்கு சாதாரண குழந்தைங்களோட வந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தை பக்கத்தில் வந்து நின்று காதில் ரகசியம் கிசுகிசுக்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்கிறான், நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் நான் சொல்வேன். ஆசிரியருக்கு தெரியும் ஏதோ ரகசியம் இந்த தலைக்குள்ளே இருக்குது அப்படின்னு.
சிரித்தபடியே அந்த குழந்தையை அரவணைத்து தன்னுடைய உயரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இப்போ சொல்லணும், ஆனால் கண்டிப்பாக யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தை சொல்கிறோம், இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய 20 பேரில் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய பெயரை சொல்கிறாரு. வகுப்பில் மிக மிக மற்றவர்களை விட கூட பின்தங்கிய குழந்தைகள்னு ஒரு பட்டியல் போட்டால் அதிலும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வெகு நிதானமாக புரிந்து கொண்டு, வெகு நிதானமாக பாடத்தை படித்து கொண்டு, வெகு நிதானமாக சிரித்து, எல்லாவற்றிலுமே மிக நிதானமாக இருக்கக்கூடிய குழந்தை, தனிப்பட்ட அக்கறை அந்த 20 பேரிலும் அவனுக்கு தனியாக தேவைப்படுகிறது. ஆசிரியர் அது ஒரு கொஞ்சம் தனக்கு பிரச்சனைக்குரிய குழந்தைன்னு அவன் ஆசிரியருக்கு புரியக்கூடிய அந்த குழந்தை, அவனுடைய பெயரை சொல்லி அவனை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த 20 பேரில் நீ எப்படி தனியாக தெரியறியோ அதே மாதிரி அவனும் தனியாக தெரியக்கூடிய குழந்தையினுடைய ஆதரவு அவனுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும். பட் அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறேன், நானும் அவனும் ஒரே வகுப்பின் ஒரு பிரிவிலிருந்து தான் வரும். ஒரு மாதத்திற்கு முன்னால் லோ பர்ஃபார்மர்ஸ், மிக சாதாரணமாக பின்தங்கிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எடுத்த அந்த பட்டியலில் என் வகுப்பில் அவன் பெயர் மட்டும்தான் இருந்தது. அவன் எனக்கு ஒரு நல்ல தோழன், முகம் எல்லாம் வாடி போச்சு, அவனுக்கு புரிஞ்சுது மற்றவர்கள் போல் வேகமாக ஓட முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. ரொம்ப குழம்பி போயிருந்த போது நான் என் ஆசிரியரிடமும் அதை தான் விண்ணப்பித்தேன், என் பெயரையும் நீங்கள் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்ட என்னுடைய ஆசிரியர் அவர் பேரை சேர்த்து சொன்னார். என் பெற்றோர்கிட்டமும் நான் அதை தான் சொன்னேன், அவனுக்கு தான் தனிப்பட்டு விட்டோம், ஒற்றைப்பட்டு விட்டோம், தன்னால் எதுவும் முடியாது, மற்றவர்கள் போல் தன்னால் ஓட முடியாது. ஓடுறதுன்னு நான் சொல்லக்கூடியது வாழ்க்கை வைக்கக்கூடிய ஓட்டப்பந்தயமாகிய இந்த படிப்பு பந்தயத்தில் மற்றவர்கள் போல் ஓட முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ளே வந்து முகம் ரொம்ப சுண்டி வாடி போச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் புரிந்தது, என் ஆசிரியருக்கும் புரிந்தது, தனியாக பயிற்றுவிக்கக்கூடிய உங்ககிட்ட நான் இதை சொல்லலை, ஏன்னா நீங்கள் அப்போ பார்க்கும்போதே வேறு மாதிரி பார்ப்பீங்களோன்னு இருந்தது. தயவு செஞ்சு இதை அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க, அவன் மற்றவர்கள் அளவு வர வரைக்கும் வேறு வழி இல்லை, வகுப்பில் நானும் அவன் கூட வருவேன், அவனுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த கதையை சொல்கிறதாக, அந்த குழந்தையை சொல்லி முடிக்கிறதாக ஒரு சின்ன சம்பவம் ஒரு புத்தகத்தில் படித்தேன். கணிசமாக என்னை பாதித்த ஒரு சம்பவம், குழந்தைகள் மேல் எனக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் ஆழமாக அதிகப்படுத்திய ஒரு சம்பவம் இது, ஆச்சரியப்படுத்திய ஒரு சம்பவம் இது. குழந்தைகளுடைய குழந்தைத்தனம்னு நீங்களும் நானும் கொண்டாடக்கூடியது அவர்களுடைய வெகுளித்தனம் அல்ல, மற்றவர்கள் இடத்தில் தன்னை வைத்து கொண்டு அது ஒரு சின்ன ஊர்ந்து போகக்கூடிய ஒரு பூச்சியாக இருக்கலாம், பறந்து போகக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், ஒரு புழுவாக இருக்கலாம், ஒரு எறும்பாக இருக்கலாம், எத்தனை தடவை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அந்த எறும்பு கூட நின்று அந்த குழந்தைங்க பேசுகிறத பார்த்துருப்பீங்க, சுவர் மேலே ஏறி போகிற எறும்புக்கிட்ட விழுந்துடாத, ஜாகிரதை, பத்திரம், விழுந்தால் அடிபடும் அப்படின்னு பேசும்பொழுது நீங்கள் ஏதோ தனக்குத்தானே பேசுது அந்த குழந்தைன்னு நினைப்பீங்க. நீங்கள் என்னெல்லாம் இந்த குழந்தைகிட்ட மாடிப்படி ஏறும்போது சொன்னீங்களோ அந்த அறிவுரையெல்லாம் மறக்காமல் ஒரு சுவர் மேலே ஏறி போகக்கூடிய எறும்புக்கிட்ட அந்த குழந்தை பேசிகிட்ருக்கும், ஒட்டடையில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிலந்திக்கிட்ட அது பேசிகிட்ருக்கும், தாவரங்கள்கிட்ட பேசும், எல்லார்கிட்டேயும் பேசும், திருப்பி திருப்பி பேசும். வேறு ஒன்றுமே இல்லை, இந்த சகதாபம், இந்த சூழ்நிலையில் நான் இருந்தால் கூடுவிட்டு கூடுபாய மிகப்பெரிய சித்தர்களால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை எனக்கு குழந்தைகளை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை அதிகமாகும். என்ன, தன்னை போல் பிறரை நேசி என்று சொல்வது அந்த குழந்தைகளுக்கு சாத்தியம், கூடுவிட்டு கூடு அவர்களால் பாய முடியும், உணர்வு ரீதியாக பாய முடியும். அது நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ எதுவாக இருந்தாலும், உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் என்ற வேற்றுமை இல்லாமல் அவர்களால் இந்த சகதாபத்தை காட்ட முடியும். எம்பத்தி குழந்தை பருவத்தின் மிக ரம்யமான ஒரு பண்பு, அதை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னா எங்கிட்டிருந்து குழந்தைங்க படிக்க வேண்டிய பாடம் ஏராளம்னு நினைக்கக்கூடிய நான் கூடவே நினைக்கக்கூடியது, குழந்தையிடமிருந்து நான் படித்து மறந்து போனதை மீண்டும் நினைவூட்டிக் கொள்ள வேண்டிய பாடங்கள் அதைவிட ஏராளம் என்று. நன்றி, வணக்கம்.